அவர்கள் பாடலிலே எப்படி முன்னோர்கள் பல களங்களில் கையாண்டார்களோ அதுபோலவே இவரும் எல்லா களங்களிலும் தன் திறமையை காட்டியிருக்கிறார். கண்ணதாசன் வந்து அவர் எழுதிய பாடலை எஸ்பிபி மறைந்த எஸ்பிபி அவர்கள் பாடியதால் தான் பாடும் நிலான்னே அவருக்கு பட்டம் வந்துச்சு. இந்த மூன்று கவிஞர்களும் அவர்கள் எழுதிய பாடல் நம்மோடு இருக்கிறது, அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. பாடல்களை எளிமையாக்கியவன் கண்ணதாசன், எளிமையே தன் பாடலில் கொடுத்தவன் தான் பட்டுக்கோட்டை. மக்கள் மனம் கவர்ந்த கவிஞர்கள் பட்டுக்கோட்டையா, கண்ணதாசனா, வாளியா, வைரமுத்தா என்ற தலைப்பிலே நான்கு அறிஞர் பெருமக்களும் தங்களுக்கே உரித்தான பாணியில் அவர்களுடைய படைப்புகளிலிருந்து உருவான பாடல்களை சொற்றொடர்களாக்கி பாடல் வரிகளை தங்களால் இயன்றவரை உங்களுக்கு படைத்திருக்கிறார்கள். இசையோடு பாடக்கூடிய பாடலை இசையில்லாமல் பாடுவதென்பது வரிகள் மறந்து போகிற ஒரு சூழலும் உருவாகத்தான் செய்யும். இது பட்டிமன்றத்திலே நடப்பது இயற்கை. இதில் பாடல்களில் இடையிடையே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் மறந்திருக்கலாம், தவறவிட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். குறையில்லாத மனிதன் ஒருவரும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் முடித்தது கவிப்பேரசு வைரமுத்துவை வைத்து தான் முடித்தார்கள். அவர்தான் நிறைவாக பேசினார்கள். வைரமுத்து அவர்கள் முதல் பாடலிலே எழுதுகின்ற பொழுது, எரிமலை எப்படி பொங்கும், நெருப்பு இன்னுமா உறங்கும், சிங்க கூட்டம் தலை நிமிர்ந்தால் சிறை கதவுகள் தெரிக்கும் அப்படின்னார் வைரமுத்து. வைரமுத்து மிகப்பெரிய தலங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாடல்களை கொடுத்தவர் வைரமுத்து, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆறு தேசிய விருதுகளை பெற்று அதன் பிறகு ஏழு தேசிய விருதுகளையும் பெற்று இன்னும் நம்மளோடு நம்மாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் தான் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர்கள் பாடலிலே எப்படி முன்னோர்கள் பல களங்களில் கையாண்டார்களோ அதுபோலவே இவரும் எல்லா களங்களிலும் தன் திறமையை காட்டியிருக்கிறார். அதை ஒருபோதும் யாராலும் மறுக்க முடியாது. அவர் பாடுகின்ற பாடலிலே ஒரு பாடலில் சொல்லுவார், அது என்ன நடப்புங்கிறத சொல்லுவார். கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது, குயில் இசை போதுமே அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா, கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். அந்த பாட்டில் நம்ம நிறத்தை பார்ப்போம், நிறத்தை பார்க்குற கண்ணை நாம் பார்க்க முடியாதியா அப்படின்னா, இதானே ஒரு கவிஞன். கவிஞனுடைய படைப்பு இயற்கையாக இருந்ததில்லை. அப்போ கவிப்பேரரசு வைரமுத்து பாடல் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு ஒருத்தருக்கும் பத்து பாட்டு பாடலாம், இருபது பாட்டு போடலாம், விடிய விடிய பாடலாம், நாங்கள் ஊருக்கு போக முடியாது, பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கலாம், ஆயிரம் பாட்டு கூட பாடலாம். அப்படிப்பட்ட கவிஞர்கள். எங்கே இந்த கவிஞர் வைரமுத்தை எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. நிலவுக்கு ஆடை கட்டினான் யாரு, பட்டுக்கோட்டை. நிலவுக்கு ஆடை கட்டி பார்த்தான், பட்டுக்கோட்டை மட்டுமா அந்த நிலவுக்கு ஆடை கட்டினாரு. அடுத்து கண்ணதாசன் வந்தார். கண்ணதாசன் வந்து அவர் எழுதிய பாடலை எஸ்பிபி மறைந்த எஸ்பிபி அவர்கள் பாடியதால் தான் பாடும் நிலான்னே அவருக்கு பட்டம் வந்துச்சு எஸ்பிபி. அவரு கண்ணதாசன் பாடினாரு, நிலவே என்னிடம் நெருங்காதே, அவரும் நிலவை தொட்டார். வாலி அடுத்து வந்தார், வாலி நிலவை தொட்டார். நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்ற அவளோ அழகோ, இதான் இடையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சில வார்த்தைகள் தவறு விட்டால் நீங்கள் ஏற்றுக்கிறனும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது எங்களால், அது அவங்களுக்கும் தெரியும். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ அப்படின்னார் வாலி சொன்னார். அது மட்டுமா, நிலா அதுவானது மேலே பலானது நடக்குது ஓடத்து மேலேன்னார். அதில் தான் அவர் மாட்டிக்கிட்டார். பலானது என்ன நடக்குது ஓடத்து மேலே,
அவரும் நிலவு பட்டுக்கோட்டை நிலவை சொன்னார், கண்ணதாசே நிலவை சொன்னார். வாலி சொல்லும்போது நிலா அது வானது மேலே பலானது நடக்குது ஓடது மேலேன்னா அந்த பலானது என்ன? அங்கே தானே சிக்கல் வருது. உண்மையைத்தான் பலானதுன்னு சொல்லலாமா ஒரு கவிஞர் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருகிற இடத்துக்கு அவர் போனார். இவங்கெல்லாம் அப்படி பண்ணால் இன்னைக்கு இருக்கா கவிப்பேரரசு வைரமுத்து பாடுறாரு, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே நீ அவர் ஆளை கட்டி பார்த்தாரு வாண்ணாரு, நீ வாயா விளையாட எனக்கு ஜோடி தேவைன்னு வைரமுத்து கவிப்பேரரசு சொல்றார். அப்ப நாலு பேருமே சொன்னாங்க, நாலு பேருமே எல்லா தளத்தையும் விளையாண்டாங்க. இப்ப ஒவ்வொரு தீர்ப்புக்கு வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து நாலு பேர் தான் நல்லா பாடியிருக்கான்னு சொல்லிட்டு போனா உனக்கு ஏண்டா இந்த வேலை அப்படின்னு என்னை திட்டுவாங்க. இப்ப கவிப்பேரரசு எங்க வேறுபடுறாரு அப்படின்னா, இந்த மூன்று கவிஞர்களும் அவர்கள் எழுதிய பாடல் நம்மோடு இருக்கிறது, அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் கவிப்பேரரசு வைரமுத்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களுக்கு எல்கை முடிவு இதுவரைக்கும் இல்லை. அவர் எழுதிக்கொண்டே இருக்கிறார், அவர் இன்னும் எழுத வேண்டும். நூற்றாண்டுகளை கடந்து அவர் வாழ வேண்டும், அப்பொழுதும் அவர் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அனைத்து தமிழனின் நெஞ்சத்தில் ஓடுகிற ஓட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்வது என்பது சிரமம். ஏன்னா அவருக்கு எல்கை கிடையாது. இன்னும் நிறைய ஏழு தேசிய விருதுகளை வாங்கியவர், இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது. அவரே சில ஒரு நேரத்தில் பதிவு செய்தார், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே பதிவு செய்தார்கள், நான் எவ்வளவோ பாடல் எழுதியிருக்கிறேன், அவர் தந்தை இறப்பின் போது அந்த பகுதியிலெல்லாம் பாடல் ஒளிபரப்புறது வழக்கம். அப்போ பாட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டு போடுறாங்க? கண்ணதாசன் எழுதின பாட்டை போடுறாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. அப்போதான் வைரமுத்து சொல்கிறாரு, நான் எத்தனையோ பாடல் எழுதினேன், இளைஞர்களுக்கு எழுதினேன், காதலர்களுக்கு எழுதினேன், குடும்பத்திற்கு எழுதினேன், உறவுகளுக்கு எழுதினேன், அண்ணன் தம்பிகளுக்கு எழுதினேன், தாய்க்கு எழுதினேன், என் தந்தை இறப்பிற்கு நான் எழுதிய பாடலை போட முடியவில்லையே, அப்படி ஒரு பாடல் எழுதவில்லையே என்று அவரே ஒப்புக்கொண்ட காரணத்தால், அவருக்கும் காலம் இருக்கின்ற காரணத்தால் அவரை அப்படியே ஒதுக்கி வைத்து அவர் இன்னும் சாதிக்க வேண்டும், அதை நாம் பாட வேண்டும் என்று சொல்லி அவரை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுகிறோம். பிறகு மூன்று கவிஞர்கள் இருக்கிறார்கள், வாலிப கவிஞர் வாலி இருக்கிறார். வாலி எந்த தளத்தை அவர் பிடிக்கல, எல்லா தளத்திலையும் அவர் பாடினார். ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு வாலி சொன்னார், அழகா சொன்னார். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு வீடில் குடும்பம் எப்படி இருக்கும், தாய் எப்படி இருப்பார், கணவன் எப்படி இருப்பார், மனைவி எப்படி இருப்பார், பிள்ளைகளோடு இருப்பது தான் அது மகிழ்ச்சி பொங்குகிற இடம் என்பதை வாலிப கவிஞர் வாலி அவர்கள் பதிவு செய்தார்கள். வாலி உண்மையிலே ரொம்ப திறமையான ஆளுங்க, வாலியை குறை சொல்லவே முடியாதுங்க. வாலி அவதார புருஷன் நூலில் எழுதியிருப்பார், அவதார புருஷனில் எழுதியிருப்பார், ராமன் அனுமன் வாலில் தீ வைத்தானே, ராமன் அனுமன் வாலில் தீ வைத்தானே, அவன் கொளுத்தியதும் அந்த தீ வைத்தானே அப்படின்னார். ராவணன் வாலி வாலில் தீ வைத்தானே, வாலி கொளுத்தியதும் அவன் தீ வைத்தானே அப்படின்னா, இது தீ வைத்தானே தீ வைத்தானே, அவ்வளவு திறமையானார் வாலி, அவரை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே வாலி எப்படிப்பட்ட வாலி, பட்டுக்கோட்டையினுடைய உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனைக்குணம்ங்கிற பாட்டை கேட்டுத்தான், பட்டுக்கோட்டை பாட்டை கேட்டு பாட்டெழுத வந்த வாலி ஒரு பாட்டு எழுதுனதோட என்னோட முடியாதுப்பா சாமின்னு
கிளம்புனாரு. அப்ப நாட்டுக்கோட்டை போட்ட கேட்டுத்தான் அந்த மலைக்கோட்டைக்கே பெருமை வந்து நிலைச்சு நின்றாரு. பட்டுக்கோட்டை பாட்டை கேட்டாரு, வந்தாரு, கிளம்ப போனாரு. நம்ம நாட்டுக்கோட்டை பாட்டை கேட்டாரு, இருந்தாரு, மலைக்கோட்டை உச்சிக்கு போனாரு. அவரே சொல்றாரு, என்னை விட உயர்ந்தவர்கள் கண்ணதாசன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவரை நான் மதிக்கிறேன், எனக்கு மூத்தவர் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் சில இடங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருந்தார். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் காசுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், பணத்துக்காக பாடல் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், அதனால் சில பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன் என்று வாலி அவர்களே ஒற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு அப்படியே ஒதுக்கி வைத்து விடுறோம். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்போ பட்டுக்கோட்டை கண்ணதாசன், இந்த பட்டுக்கோட்டை கண்ணதாசன் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பட்டுக்கோட்டை எழுதியது தத்துவ பாடல்கள் அதிகம் இருந்தாலும் குடும்ப பாடல்கள் எல்லாருமே இரண்டு பேருமே இரண்டு தளத்திலும் சரியாக இருக்கிறார். பட்டுக்கோட்டைக்கும் கண்ணதாசனுக்கு என்ன வித்தியாசம் சொல்ல முடியும்? பட்டுக்கோட்டை கண்ணதாசன் இருவருக்கு என்ன வித்தியாசம்னா, கண்ணதாசன் பாடல்களை எளிமையாக்கினார், எளிமைகளை பாடலாக்கினார் பட்டுக்கோட்டை. இவ்வளவுதான் வித்தியாசம். பாடல்களை எளிமையாக்கியவன் கண்ணதாசன், எளிமையே தன் பாடலில் கொடுத்தவன் தான் பட்டுக்கோட்டை. இதில் என்னங்க வித்தியாசம் இருக்க முடியும்? பட்டுக்கோட்டை ஒரு காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால், பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த காலம் 29 வயதே ஆனாலும் கூட அவர் பாடல் இன்னும் நிலைத்து நிற்கிறது. கண்ணதாசன் ஆத்திகத்துக்கும் சென்றால் நாத்திகத்துக்கும் இருந்தார், இரண்டையும் அனுபவித்து தன் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை பாடங்களாக மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக திறந்த புத்தகமாக இருந்தார் கண்ணதாசன். அனுபவம் தான்டா வாழ்க்கை, நான் அனுபவிச்சதை எழுதியிருக்கேன் அப்படின்னார். அப்ப இரண்டு கவிஞர்கள், வாலி ஒரு பக்கம் தன்னுடைய குறையை அவர் இருக்கும் போதே ஒற்றுக்கொண்டு விட்டார், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இன்னும் அவர் பாடம் எழுதுவதற்கு காலம் இருக்கிறது, அவர் தந்தை இறப்பின் போது நான் என் தந்தை இறப்பிற்கு சம ஊர்வலத்திற்கு ஒரு பாட்டு எழுத முடியவில்லையே, என்னுடைய பாடல் ஒழிக்கவில்லையே என்று அவரும் ஒற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களும், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவரும், நாட்டுக்கோட்டை கண்ணதாசன் அவர்களும் இருவரும் ஒரே தளத்தில் ஒன்றாக மக்களுக்கு நல்ல சமூக கருத்துக்களை சொன்னதால் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தந்த கவிஞர்கள் பட்டுக்கோட்டையும் தான் கண்ணதாசனும் தான். அவர்களை போற்றுவோம், மற்றவர்களை ஒருபோதும் தூற்ற வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.